பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு சிந்திஸ் கேபின். இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, உளுந்தங்க கஞ்சி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஈஸியா செய்யறது, மாவு ஆட்டுறப்பயே உளுந்த மாவு ரெண்டு கை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெண்டு கை உளுந்த மாவு எடுத்திருக்கேன். வெல்லம் ஒரு கப்பு, திருவின தேங்காய் கொஞ்சம், சுக்கும் ஏலக்காயும் கலந்த பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்ப இந்த உளுந்த மாவுல நம்ம தண்ணி கலக்கணும். ஒரு டம்ளர்ல இருந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் தண்ணி கலந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கெட்டியா இல்லாம பேட்டர் ஓரளவு தண்ணியா, மாவு ஓரளவு தண்ணியா இருக்கிற அளவுக்கு நல்ல கரம்பினால கட்டி இல்லாம கலக்கி. ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சு கட்டி விடாம கிண்டிட்டே இருக்கணும். பச்சவாடை போற வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்மெல் போறது. இது வந்து ஈஸியா புடிச்சிரும், அதனால பாத்து கிண்டிட்டே இருக்கணும் கவனமா. இப்ப நல்ல பச்சவாடை போனதுக்கு அப்புறம் வெல்லம் எடுத்து வச்சுட்டு வெள்ளத்தை போட்டு கிண்டிருங்க நல்லா. அடுத்து சுக்குப்பொடி, சுக்கும் ஏலக்காயும் கலந்த பொடி ஒரு டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் கிண்டிட்டு. இன்னைக்கு தேங்காயை நான் துருவி வச்சிருக்கேன், துருவின தேங்காய். நீங்க தேங்காய் பல்லா நறுக்கி நெய்ல வறுத்து போடுறதுனால போட்டுக்கலாம். நான் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்ப இது மேல நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து நான் பரிமாறுறேன். ஈஸியான சிம்பிளான உடனே செய்யக்கூடிய உளுந்தங்கஞ்சி ரெடி. இத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.